Rajnikant sir. I met him during the semis at Vankade. He was there and I got to meet him. So completely starstruck. பிரபல பாலிவுட் நடிகராகிய விக்கி கௌஷல் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டி, ஹிந்தியில் கரண் ஜோஹர் அவர்களோட ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, என்ன அப்படின்னா, எந்த ஒரு செலிபிரிட்டியை பார்த்த உடனே உங்களுக்கு ஸ்டார் ஸ்ட்ரக் மொமெண்ட் அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்படின்னு. அதாவது யாரை பார்த்த உடனே அப்படியே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஈர்க்கப்பட்டீங்க அந்த நபரை நோக்கி. அதாவது அந்த ஒரு சந்திப்பை வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாத சந்திப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கான ஒரு சந்திப்பாக எந்த ஒரு மீட்டிங் இருந்துச்சு, எந்த செலிபிரிட்டி, அது யார், எந்த ஒரு ஸ்டார் அப்படி ஒரு தாக்கத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தினா அப்படிங்கிறத கேள்வியாக கேட்குறாரு கரண் ஜோஹர் அவர்கள். அதுக்கு விக்கி கௌஷல் அவர்கள் சொன்ன பேர் ரஜினிகாந்த் சார் அப்படிங்கிற பதில் தான் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து எங்கே நடந்திருக்கு அந்த சந்திப்பு அப்படிங்கிறதையும் அவரே சொல்லியிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ சமீபத்தில் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து அந்த மேட்ச், அதாவது வான்கடே ஸ்டேடியத்தில் மும்பையில் அந்த செமிஃபைனல் வந்து நடந்துச்சு. அங்கே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து போய் கலந்துக்கிட்டாங்க. அப்போது நான் வந்து ரஜினிகாந்த் சாரை வந்து மீட் பண்ணேன், மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு. அப்போது நான் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டார் ஸ்ட்ரக், அந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி விக்கி கௌஷல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி சொன்ன ஒரு விஷயம் கிடையாது, பாலிவுட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகத்தில் ஒரு தொலைக்காட்சியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி வந்து இதை தெரிவிச்சிருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்புன்னு ஒரு ஆச்சரியம்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அமிதாப் பச்சன் அவர்கள்லேருந்து ஷாருக் கான், சல்மான் கான் எல்லாருமே சூப்பர் ஸ்டார்னு சொல்லி போற்றுவது கொண்டாடுவது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான். அந்த வகையில் விக்கி கௌஷல் அவர்களும் வந்து அதில் ஆட் ஆகிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை சொல்கிறோம். அதுமாரி இப்போது முத்து திரைப்படத்தினுடைய ரீ ரிலீஸு அப்படி கொண்டாடிருக்காங்க ரசிகர்கள் தியேட்டருக்கு போய். அதுலேயும் படத்தில் அந்த படத்தை டைரக்ட் பண்ண கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள்லேருந்து, படத்தில் நடித்த மீனா அவர்கள்லேருந்து எல்லாரும் ரோஹிணி சில்வர் ஸ்க்ரீன்ஸ்க்கு போய் ரசிகர்களோட ஃபேன்ஸோடு உட்காந்து படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒரு வீடியோ, கரண் ஜோஹர் அவர்களுடைய இன்டர்வியூவில் விக்கி கௌஷல் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை பேரை வந்து மென்ஷன் பண்ணி இந்த வான்கடே ஸ்டேடியத்தில் அவர் வந்து தன்னை பார்த்து சந்தித்த அந்த ஒரு தருணம் வந்து ஒரு ஸ்டார் ஸ்ட்ரக் மொமெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னது நமக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோவையும் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் லாலசலாமுடைய பேட்ச் ஒர்க்கு அந்த ஷூட்டிங்கில் சூப்பர் ஸ்டார் மூணு நாள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த டிசம்பருடைய கடைசியில் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 170 ஷூட்டிங்லேயும் சூப்பர் ஸ்டார் வந்து கலந்துக்க போகிறாங்க அடுத்த ஷெடியூலில். அதுமாதிரி நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே செலிப்ரேஷன் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் வந்து அதை கொண்டாட போகிறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு செலிப்ரேஷனாக இது வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டேயில் நிச்சயமாக நிறைய விஷயம் வந்து வரும். எப்போதுமே சூப்பர் ஸ்டாருக்கு இந்த டிசம்பர் 12th மறக்க முடியாத ஒரு கொண்டாட்டமாக நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்புகிறோம். மேலும் நீங்கள் இந்த சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே வரக்கூடிய தருணத்தில் இந்த விக்கி கௌஷல் அவர்கள் சொல்லியிருக்கிறது பற்றி அவங்களுடைய கருத்துக்கள், அது மாதிரி நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே ஸ்பெஷல் வீடியோஸ், விஷஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பார்த்து என்ஜாய் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெருசியும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.